ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியின் டயல் சங்கரா நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கும், பிரச்சனைகளுக்கு தீர்வும் உண்டு. அந்த தீர்வை தேடி போறதுக்கு நிறைய பேர் வழிகள் என்னன்னு தான் தெரியாம தவித்துக் கொண்டிருக்காங்க. அதற்கான வழிகளை நமது நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம். நிச்சயமா நமது பிரச்சனையில முதல் முதல்ல யார்ட்டையும் நம்ம எப்படி சொல்லுவோம், தாய் கிட்ட தான் சொல்லுவோம். அப்படி தாயான அன்னை பிரத்யங்கரா தேவியை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா. சரி, இன்னைக்கும் பேச வந்திருப்பார், உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவி அவங்களுடைய பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள் அவர்கள் எங்க கூட இருக்காங்க. இன்னைக்கு என்ன சொல்ல போறாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நேரலையிலையும் உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யலாம். வணக்கம் சுவாமி. வணக்கம். ஜெய் பிரத்யங்கரே. ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்குமா? நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும் சாமி. வாரம் வாரம் நம்ம கர்மா பத்தி எல்லாம் பேசியிருக்கோம். அன்னையை அணுகிறதுக்கான வழிகளை எளிய முறையில நீங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்ப உங்களுடைய மனசுல என்னெல்லாம் தோணுது? இன்னும் எந்த அளவுக்கு மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கா சேரலையா? இன்னும் நம்மளுடைய பணி என்ன மனசுல உங்களுக்குள்ள தோணும் இல்லையா? இல்லம்மா, முக்கியமா இந்த பணி வந்து இன்னும் மென்மேங்கு வரணும். அதாவது என்ன சொல்றேன்னா, அம்பாலை வழிபடுறவர்கள் அதிகமாயிட்டாங்க, ராகுகால பூஜை செய்யறவங்க அதிகமாயிருக்காங்க, அது மாதிரி பாதகமல பூஜை செய்யறவங்க அதிகமாயிருக்காங்க. அத்தனை பேருக்கும் விசேஷங்கள் நடந்துகிட்டு இருக்கானா? நடந்துகிட்டு இருக்கு. சில பேருக்கு காலதாமதமாவது. அதை நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்றேன். எப்படி நடக்கிறத நம்ம சொல்றோமோ, நடக்காம இருக்கிறதையும் சொல்லணும். ஒரு பக்கமாவே பேசக்கூடாது, ரெண்டு பக்கமும் பேசணும். ஒரு காயனுக்கு எப்படி ரெண்டு பக்கமும் இருக்கோ அது போல நல்லது கெட்டது இருக்கும். ஆனா கெட்டது இங்க அம்பாள்கிட்ட எந்த கெட்டதுமே இல்லை, நல்லது மட்டும்தான் இருக்கு. இன்னைக்கு காலையில பூஜை செய்யும் போது ஜபங்கள் முடிச்சுட்டு எனக்கு பாட்டு எழுதுன்னு சொல்றான். உட்காந்து பாட்டு பாடிட்டு 20 நிமிஷம் பாடிட்டு எடுத்து வச்சிருக்கேன், சீக்கிரமாக வெளியிட போறோம். பல பாடல்கள் எழுதியிருக்கு. அந்த பாடல்கள் எப்படி வெளியிடணும், என்ன பண்ணணும் அவ சொல்லணும். உட்காந்து எல்லாம் பண்ணியாச்சு, அர்ச்சனைக்கு பதிலாக பாடல் பாடு. என்ன சுத்தி இருக்கவங்க எல்லாம் பாக்குறாங்க. ஏன்னா எப்பயும் எப்பயாவது தான் நடக்கும். இன்னைக்கு லைவ் கிளம்பிட்டு ரொம்ப வேகமா கிளம்புவேன், ஆனா 20 நிமிஷம் உட்காந்து பாடிக்கிட்டு இருக்கேன். அந்த பாடும் போது மனசு எங்க இருந்துன்னு எனக்கு தெரியாது, நேரம் போனதே தெரியாது. எதுக்கு சொல்லுவோம்னா, அம்பாள் என்ன நம்மளை ஆட்டி வைக்கணும்னு நினைக்கிறாளோ அப்படி நம்மளை ஆட்டி வைப்பா. என்ன கொடுக்கும் நினைக்கிறாள் அதை கொடுப்பா. எதை தடுக்கணும்னு நினைக்கிறாள் அதை தடுத்தே தீர்வா. நம்ம நினைக்கிறது ஒண்ணு, அவ நடத்தி கொடுக்கறது ஒண்ணு. ஒரு குழந்தைக்கு எதை கொடுக்கணும் எதை கொடுக்க கூடாதுன்னு அவளுக்கு தெரியும். அப்ப அந்த குழந்தையாக இருக்கிற நாம் அம்மாவாகிட்ட குழந்தைகள் வந்து ரொம்ப அன்னோன்யமா இருக்கும் அப்பாவை விட. என்ன, அப்ப அந்த அம்மா கிட்ட குழந்தை வளர்ற வரைக்கும் ஒரு 2-3 வயசு வரைக்கும் அம்மா கிட்ட தாய்ப்பாலுக்கு எங்கிட்டு இருக்கும். அப்ப நம்ம வந்து அம்பாளின் பாதத்தை புடிச்சுக்கிட்டு இந்த பாதம் தான் நமக்கு கதி அப்படின்னு நம்ம இருக்கணும். விஷயம் புரியுதா? புரியுது. அர்த்தம் புரியுதா? எப்படி ஒரு 3 வயது குழந்தை அம்மாள்கிட்ட அம்பா கிட்ட வந்து அந்த தாய்ப்பாலுக்கு எங்கிட்டு இருக்கும், அது மாதிரி அவ பாதத்தை பிடிக்கிறதுக்கு நம்ம ஏங்கணும். அவ பாதம் தான் கதின்னு நம்ம இருக்கணும். நிச்சயமா வழிகாட்டுவா. அப்படி ஒரு அற்புதமான அனுகிரகத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கா. அந்த அனுகிரகத்தை நாம் பெற வழி செய்யணும். இன்னும் என்ன தேவைன்னா, இப்ப நேத்து ஒருத்தங்க வந்தாங்க, அதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தாங்க. நான் எப்படி சொல்றேன்னா, பரிகாரம் அவசியம் அவசியம் சொல்றேன் பாத்தீங்களா. ஒரு குழந்தைக்கு 10வது படிக்கும் போது ஏதோ ஒரு துஷ்ட சக்தி போய் தலையில நுழைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணாங்களா? அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அவன் ஒழுங்கா படிக்கல, வீடே கதின்னு இருக்கான், எங்கேயும் போல. ஒரு பையனுக்கு, வீட்டுக்கு ஒரு பையன் ஒரு பெண், பையனுக்கு இந்த நிலைமை. அடுத்தது இன்னொரு பையனுக்கு ஒருத்தர் வீட்டுல இருந்து வராங்க, ஒரு மதம் மாறிய பெண்ணோட தொடர்பு, வேற மதத்தோட திருமணம் பண்ணிக்க மாட்டாங்க, திருமணமான பெண்ணோட தொடர்பு. அப்பா அம்மாவுக்கு தெரியல, ரகசியமா வந்துருச்சு. இதெல்லாம் என்ன சொல்றோம்னா, நம்ம ராகுகால பூஜை செய்யும்போது இதெல்லாம் காட்டி கொடுப்பா. காட்டி கொடுத்தா அதுல இருந்து வெளியில வரதுக்கு வழியும் காட்டுவான். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலுமே சொல்ல ஆசைப்படுறேன், பரிகாரம் என்பது ஒண்ணு இருக்கு. உங்களை காப்பாத்திக் கொள்ளவும் உங்க பிள்ளைகளை வழி நடத்தவும் ஒரு பரிகாரம் ஒண்ணு, ஒரு தீர்வுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த தீர்வை எடுத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு. அந்த தீர்வை எடுக்காம இருக்கிறது நம்ம தப்பு. இப்ப எங்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்கும்போது நான் என்ன சொல்றேன்னா, ஜாதகத்தில் 3 கிரகங்கள் 4 கிரகங்கள் 5 கிரகங்கள் இப்படி அடுக்கிக் கொண்டே போன. அப்ப 2 கிரகம் இருந்த ஒரு கட்டத்தில் 2 கிரகம் இருக்கு, ஒரே கிரகம் இருந்தா பரிகாரம் தேவையில்லையா சாமி? அதெல்லாம் இல்ல. இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மோசமான விளைவுகள் இருக்கும். அப்படிப்பட்ட ஜாதகத்துக்கும் பரிகாரம் அவசியம், இப்படிப்பட்ட ஜாதகத்துக்கும் பரிகாரம் அவசியம். ஜாதகரா ஒரு குழந்தை பிறந்தாலே அந்த குழந்தைக்கு பரிகாரம் என்பது அவசியம் இருக்கு. ஏன்னா ஒரு பிளஸ் இருந்தா ஒரு மைனஸ் இருக்கும். அதை ஆராய்ந்து 10 வயதுலேருந்து 20 வயதுக்குள்ள நீங்க தாயத்து போட்டீங்கன்னா, அதாவது 10வது படிக்கிறதுக்கு முன்னாடி வச்சுங்களேன், ஒரு 8வது 9வது போது அந்த குழந்தைங்களுக்கு தாயத்துன்னு போட்டோம்னா, அந்த குழந்தைங்க படிப்பிலிருந்து ஒழுக்கங்கள் அவங்களுக்கு முதல் வரும். தாய் தந்தையை முதல் மழிப்பாங்க, அவங்கள முதல் காப்பாற்றுங்க. அப்ப பண்ணும்போது என்ன ஆகும், முதல் தாய் தந்தை போட்டுக்கணும். என்னுடைய பரிகாரம் என்ன சொல்றேன்னா, முதல் தாய் தந்தை அப்புறம் பிள்ளைகள். நம்ம வீட்டுல இப்ப எல்லாரும் பெரியவங்க எல்லாரும் நினைக்கிறது என்னன்னா, ஒரு பரிகாரம் இவனுக்கு அவசியமா, இந்த மெடிக்கல் சீட்டு வேணும் அப்ப பரிகாரம் வேணும், திருமணத்தில் பிரச்சனை அப்ப பரிகாரம் வேணும், குழந்தை இல்ல அப்ப பரிகாரம் வேணும்.
வியாதியில நோய்வாய்ப்பட்டிருப்போம் அப்ப பரிகாரம். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் போதுதான் பரிகாரம் அவசியம். நல்ல பங்களா வீட்டுல கார் வசதிகளோடு இருக்கும், எனக்கு இருக்கு பரிகாரம், என்னை சுத்தி நிறைய பணம் இருக்கு, எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, டா கோயிலுக்கு போன நிறைய செய்யறேன். எப்ப உங்களுக்கு பிரச்சனை வரும்னு உங்களால சொல்ல முடியும்? அப்ப நம்ம பரிகாரம்னா என்ன சுவாமி? இந்த பரிகாரம் செய்தவர்களுக்கு, நம்மளுடைய தாயத்தை அணிந்தவர்களுக்கு பிரச்சனை பணி போல விலகிடும், வரும், வராமலாம் இருக்காது. இங்க ஒரு பேச்சு, வெளியில ஒரு பேச்சு எங்கிட்ட கிடையாது. நான் இங்கேயும் அதே தான் சொல்லுவேன், என்னுடைய அலுவலகத்துல பீடத்துல வந்து பேசினாலும் அதான் சொல்லுவேன். நம்மளுடைய பரிகாரம் உங்களுக்கு தேவையில்லாத சாதிச்சு கொடுக்காது, ஆனா உங்களை உங்களையா இருக்க வைக்கும், உங்களை பிரச்சனையில தீர்க்க வைக்கும், உங்க பிரச்சனையில இருந்து மீள வைக்கும். இப்ப கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி தாயத்தை போட்டாச்சுன்னா எல்லாரும் சொல்லுவோம், கல்யாணத்துக்கு முன்னாடி பொருத்தம் பாக்குறது, ஜாதகம் பாக்குறது, இப்படி போய் 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 நிறைய பாக்குறோம். எத்தனை பொருத்தங்கள் பார்த்தும் இன்னைக்கும் டைவர்ஸ் கேஸ்க்கு எவ்வளவு பேர் இருக்காங்க? பொண்ணு விருப்பப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த பொண்ணு டைவர்ஸ் கேட்டு நிக்குது, பையன் விருப்பப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த பையன் டைவர்ஸ் கேட்டுல நிக்கிறாங்க. எத்தனையோ பேர், ஒரு அம்மா நேற்று வந்து சொல்றாங்க, என் வீட்டுல நான் ரொம்ப ஏழை சாமி, ஆனா ஒரு பொண்ணை பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன்னு ஆசைப்பட்டு கொடுத்தாங்க, கல்யாணம் பண்ணி வச்சேன் சாமி, ஏமாத்திட்டாங்க. திருப்பி வர வச்சு ரெண்டாவது அதே பொண்ணுக்கு ரெண்டாவது காட்டி தாலி கட்டுன்னு சொன்னாங்க, போய் கொடுத்தோம் சாமி எல்லாத்தையுமே, தாலி கட்டிட்டு அந்த பொண்ணு நாங்க போட்ட நகையெல்லாம் வாங்குறதுக்காக பிளான் பண்ணி வாங்கிட்டு எங்களை துரத்தி விட்டாங்க. ஜாதக அமைப்புல எப்படி இருக்கு இவன் வாழ முடியும், இந்த திருமணத்துக்கு தடை இருக்கும், குழந்தை பாக்கியம் தடை இருக்கும், இந்த மாதிரி தடை இருந்தா நிச்சயமா பிரச்சனை இருக்குதான் சார். அப்ப அந்த பிரச்சனைகளை நம் குழந்தைகளாக இருக்கும் போதே, ஒரு 7 வயசுக்கு மேல குழந்தையுடைய ஜாதகத்தை எப்ப பாக்கணும், 7 வயசுக்கு மேல, ஒரு 15 வயசுக்குள்ள. நான் திருப்பி சொல்றேன், வயசு கூட விட்டுருங்க, படிப்பது 10வது படிக்கிறதுக்கு முன்னாடி, என் பையன் இதுல மார்க் எடுக்கல, அவனை நான் டாக்டருக்கு சேர்க்கணும்னு நினைச்சேன், அவனை இன்ஜினியரிங் சேர்க்கணும்னு நினைச்சேன், அவன் இப்படிலாம் நினைக்கிறான், முதல்ல அவனை எப்படி படிக்க வைக்கணும்னு நினைக்காதீங்க, ஒழுக்கமா வளர்க்கணும்னு நினைங்க. அது பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும், ஒழுக்கம் கேடு வந்தா நீங்க என்ன படிக்க வச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. இன்னைக்கும் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்க எத்தனையோ தாய்மார்கள் எங்கிட்ட இருக்காங்க. கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் வேண்டாம், எங்கேயாவது பண்ணி கொடுத்தா சந்தோஷம், யாராவது எங்க வேணாலும் நீங்க பண்ணிக்கோங்க, எங்கிட்ட வரணும்னு சொல்ல. இதை ஆராய்ந்து நம் பரிகாரம் வாழ்நாள் முழுதும் அவங்களை காப்பாத்து, இதுல எந்த மாற்றமும் கிடையாது. இன்னைக்கு நீங்க எங்களோட நம்மளுடைய தாயத்தை போட்டு ஒரு வருஷம் வாழ்ந்துட்டீங்கன்னா அடுத்த ஒரு வருஷம் இன்னும் பலமாகுமே தவிர குறையாது. வருஷம் ஒரு முறை உங்க ஜாதகத்தை மட்டும் ஆராய்ந்து அந்தந்த நேரத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு பார்த்து அதுக்குண்டான சில ஹோமங்கள், ஜென்ம நட்சத்திரத்தின் போது சில ஹோமங்கள் செய்யப்படும், இந்த பரிகாரம் செய்தவர்களுக்கு மட்டும். அப்பதான் அந்த ஹோமங்கள் அவங்களுக்கு பலன் அடிக்கும். அதப்படி சில ரகசியங்கள் பண்ணி கொடுத்து அது அவங்களுக்கு பிரசாதமா கொடுக்கப்படும், அது அவங்க அந்த வருடம் ஃபுல்லா அவங்களை காப்பாத்தும். இப்படி போயிட்டு இருக்கணும். இன்னைக்கு கூட ஒரு அடியாருடைய பையனுக்கு பிறந்தநாள் தான், அவங்க 2 வருஷம் அவர் எங்கிட்ட பரிகாரம் பண்ணி இன்னைக்கு அந்த பையனுக்கு உண்டான எல்லா விஷயங்களையும் செய்து கொடுத்துட்டு வந்திருக்கேன். எந்தெந்த ஸ்தலங்கள்ல ஹோமம் நடக்கணுமோ அந்தந்த ஸ்தலங்கள்ல ஹோமம் நடந்துகிட்டு இருக்கு. மத்தியானம் 12:00 முடியும், அவங்களும் வரல. எப்படி அவங்களும் வரல, எங்களால வர முடியாது சார். அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் நடந்து அவங்களுக்கு பிரசாதங்கள் போடும், நானும் போல. எத்தனை பேருக்கு நான் போக முடியும்? என்னுடைய பூஜையில அவங்களுக்கு தேவையான சங்கல்பத்தை வச்சு வச்சு அவங்களுக்கு எந்த நாட்டுல நீங்க எங்க இருந்தாலும் உங்களுக்கு தேவையான விஷயத்தை நடத்தி கொடுக்க முடியும். அது ஒரு குருமுகமாக நீங்க பண்ணிக்கும் போது இன்னும் உங்களுக்கு விசேஷமாக இருக்கும். அந்த பரிகாரங்கள் அவசியம்ன்றதுனாலதான் இந்த நிகழ்ச்சியில இதை சொல்றேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் இப்ப நேற்று வந்த விஷயங்கள் என்ன ரொம்ப பாதிச்சிருக்கு. எப்படின்னா இன்னும் இந்த பரிகாரங்கள் இவங்களுக்கு போய் சேரணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பரிகாரங்கள் இருக்கும். அந்த ஜாதக அமைப்பை பார்த்து அதுக்குண்டான தீர்வை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வாழ்நாள் முழுதும் அந்த பிள்ளைகள் சந்தோஷமாக இருப்பாங்க. முதல் எங்க தெரியும்? படிப்புல தெரியும், ஒழுக்கத்துல தெரியும். அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கைன்னு வரும்போது நம்ம பரிகாரங்கள் செய்தவர்கள் என்ன ஆகும்னா தவறான பெண்மணியோ பையனையோ பார்க்க மாட்டாங்க. தவறான, அதாவது இன்னைக்கு நிறைய இருக்கிறது என்னன்னா மதம் மாறி திருமணம் செஞ்சுக்கிறாங்க, அது மிகப்பெரும் தவறு. நீங்க காதல் திருமணம் சொல்றீங்க, மதம் மாறி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஆனா காதல் திருமணம் என்பது மதம் மாறி திருமணம் செய்வது. அந்த பிள்ளையை எப்படி நீங்க வளர்ப்பீங்க? உங்களுடைய குழந்தை என்ன மதமா வளர்ப்பீங்க? பாப்பமா தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர் இருக்காங்க சுவாமி. வணக்கம், டேல் சங்கரா பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்க. பேசுறேன். நல்லது, உங்களுக்கு அதனை கேக்குறீங்க? சரி, வீட்டுக்காரருடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. அவங்க வந்து December 2 1971. சொல்லுங்க. சரிம்மா. சாமிஜி உங்ககிட்ட பேசுறது ரொம்ப சந்தோஷம் சாமிஜி. சரிம்மா சரிம்மா. எங்க வீட்டுல வந்து
ஒரு மூணு மாசத்துக்கு உங்களுக்கு மட்டும் இல்லாம எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும். புரியுதுங்களா? ஒரு மூணு மாசத்தை நீங்க தாண்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்களே நினைச்சாலும் நிறுத்த முடியாது. ராகுகால பூஜை எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு தொடர்ந்து செய்றீங்களோ அவ்வளவுக்கு அளவுக்கு நீங்க எங்கேயுமே போக வேண்டாமா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜாதகம் பார்க்க வேண்டாம், ஜோசியரை பார்க்க வேண்டாம், ஜாமியாரை பார்க்க வேண்டாம், யாரையும் நம்ப வேண்டாம். உங்க குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும், இஷ்டதெய்வ அனுகிரகம் கிடைக்கும், நவகிரக அனுகிரகம் கிடைக்கும், எல்லாருடைய அனுகிரகமும் கிடைச்சி உங்க வாழ்க்கையில நலமா இருக்கும். இது என்னைக்கும் இருக்கக்கூடிய அம்சம். புரியுதுங்களா? ராகு கால பூஜை யாரெல்லாம் செய்றீங்களோ நல்லா தான் இருப்பீங்க. ஆனா தொடர்ந்து ஒரு மூணு மாசத்திற்கு மட்டும் கஷ்டம் வரும். அந்த மூணு மாசத்துக்கு சில பேருக்கு வரும், சில பேருக்கு வராம இருக்கும். உங்களுக்கு அது வந்திருக்கு. தொடர்ந்து மூணு மாசம் பண்ண கேளுங்கம்மா. எப்படி வேணா இருக்கலாம், வலது இடது உங்களுக்கு என்ன படம் வந்திருக்கோ அதை வச்சுக்கலாம், தப்பு இல்ல. நீங்க படம் வேணும்னா நம்ம ஃபங்க்ஷன் எங்கேயா நடக்கிற இடத்துல வந்தீங்கன்னா அன்னைக்கு படம் ஃப்ரீயா கொடுப்போம். சரிங்களா? நீங்க நம்ம அட்ரஸ்க்கு போன் பண்ணி கேட்டீங்கன்னா படத்தை அனுப்பிச்சு வைப்பாங்க. புரியுதா? அதுக்கு கொரியர் சார்ஜஸோ போஸ்ட் சார்ஜஸோ கேட்பாங்க, அதை அனுப்பிச்சு வைக்க சொல்லுங்க. போன் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. நிச்சயமா இன்டர்நெட்ல போய் ஏதாவது ஒரு கடையில, போட்டோ ஸ்டுடியோ கடையில போய் கேட்டீங்கன்னா கூட படம் கொடுப்பாங்க. படம் ஃப்ரேம் பண்ற கடையில போய் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா ராகுகால பூஜை பண்ணுங்க. புரியுதுங்களா? லைன்ல இருக்கீங்களா? லைன் தொடர்பு கட் ஆயிருச்சு. நீங்க அவங்களோட பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பத்திங்கிற ராகுகால பூஜை தடை வந்திருக்கு. மூணு மாசம் செய்யுங்க, நிச்சயமாக தடை இல்லாம பூஜை செய்ய முடியும். முதல் மூன்று மாதத்திற்கு சில பிரச்சனைகள் வரும். உங்க சூழ்நிலை அமைப்பு, உங்களோட யாரெல்லாம் இருக்காங்க, அந்த பூஜைக்கு சில பேருக்கு பிடிக்காம இருக்கும், அதெல்லாம் அலசி பார்த்தா தெரியும் இந்த தடை வரத்துக்கு காரணம். சில பேர் நம்மளை சுத்தி தவறான நபர்கள் இருப்பாங்க, குடும்பத்திலேயே இருப்பாங்க, நமக்கு தெரியாது. அதனால யாருமே இல்லாம நீங்க தனியா இருந்தீங்கன்னா நிச்சயமாக தடை இருக்காது. குடும்பத்துல வேற யாரா இருந்தாங்கன்னா அதுல தடை இருக்கும். அந்த குடும்பத்துல சில பேர் வீட்டுல வந்து கிச்சன்லயே சாமியாரை இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். கிச்சன்லயே கபோர்டு இல்லாம சாமியாரை இருக்கும். கண்டிப்பாக கிச்சன்ல பூஜை அறை வச்சிருக்கவங்க அத்தனை பேருமே ஸ்கிரீன் ஒண்ணு, ஒரு மரப்பு திரை ஒண்ணு தயவு செய்து போடுங்க. சில பேர் போட்டிருக்கன்றாங்க, சில பேர் போடலன்றாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாம் வீடு வாடகைக்கு வீடு கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு. அந்த கிச்சன்ல சாமியாரையை நாங்க தனியா தாங்க வைக்க முடியாது, சாமியாரையில அந்த கிச்சன்லயே தான் வைக்கணும் அப்படின்னாங்க. அப்ப நீங்க ஒரு திரை போடுங்க, அப்படி இல்லையா ஹால்ல கிழக்கு பார்த்து பூஜை அறையா தனியா ரெடிமேடா விக்குது, அதை வாங்கி வச்சுக்கோங்க. ஹால்ல பூட்டி வச்சிருங்க, சாத்திருங்க, பூஜை முடிஞ்சிட்டு சாத்திருங்க, அவ்வளவுதான். அதை பத்தி கவலைப்படாதீங்க. அதனால அந்த பூஜை அறையே எப்படி இருக்கு, அந்த தன்மை எப்படி இருக்கு, நீங்க எப்படி எல்லாம் பூஜை பண்றீங்கன்ற சில சில பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் கவர்ந்து அதெல்லாம் ஆராய்ஞ்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை ஏன் வந்ததுன்னு சொல்ல முடியும். அதெல்லாம் விட்டுருங்க, தொடர்ந்து செய்யுங்க. அவருக்கு என்ன கேட்க வந்தீங்களோ அது மறந்து போச்சு. ஆனா வேலையில சில பிரச்சனைகள் இருக்கும்னு மட்டும் தோணுது. அந்த வேலையில இருக்கிற பிரச்சனைகள் தெரிஞ்சா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ராகு காலத்துல வீட்டுல பூஜை முடிச்சதுக்கு அப்புறம் பக்கத்துல இருக்கிற லட்சுமி நரசிம்மர் கோயில்ல போய் விளக்கு போட்டுவாங்க, போதும். 27 சுத்து சுத்திட்டு வாங்க விளக்கு போட்டு. நன்றிமா, உங்களின் அழைப்புக்கு சுவாமி சொன்ன இந்த பரிகாரங்களை ஃபாலோ பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா கீழே இருக்க நம்பர்ஸுக்கு அழைப்பினை ஏற்படுத்தி அப்பாயின்மெண்ட் எடுத்து நீங்க சுவாமியில மீட் பண்ணலாம். தொடர்ந்து நம்ம பாத கமலம் பத்தி பாக்கறதுக்கு அதை பற்றி ஒரு படக்காட்சி பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். நேர்களே, பாத கமலம் பற்றிய படக்காட்சியை தொடர்ந்து நம்ம அதை பற்றிய தகவல் தருகின்றோம். ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. சுவாமி பிரத்யங்கிரா தாசன் வழங்கும் ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா பாத கமலம். அதர்வண வேதத்தின் தலைவி, இந்த உலகில் நமக்கு ஏற்படும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் ஒரே மகாசக்தி ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா அன்னையின் பாதம்தான் நமக்கு கதி என்ற ஒரே சிந்தனையோடு வழிபட்டு வந்தால் உங்கள் தடைகளையும் கஷ்டங்களையும் தவிடு பொடியாக்கி அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் அள்ளி வழங்கும் அற்புத சக்தி அன்னை ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா. உலகத்திலேயே முதல் முறையாக கோடானு கோடி பக்தர்கள் வாழ்வில் வெற்றி நடை போட, என்றும் நம்முடன் இருந்து வழிநடத்தி செல்ல, எதிரிகள் நம்மை நெருங்காதிருக்க, நவகிரக பிடியில் இருந்து நம்மை காக்க, தெய்வசக்தி பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா பாத கமலத்தை நமக்கு ஒரு ஆசானாக, ஒரு குருவாக, ஒரு முன்னோடியாக இருந்து வடிவமைத்து அருளியுள்ளார் சுவாமி பிரத்யங்கிராதாசன். மகாசக்தி படைத்த 6 அற்புத கிடைப்பதற்கரிய மூலிகைகளை கொண்டு தந்திர சாஸ்திர முறைப்படி உருவாக்கப்பட்டது ஸ்ரீமகா பிரத்யங்கிரா பாத கமலம்.
உங்கள் வாழ்வில் ஒளி பெற, நலம் பெற, வளம் பெற ஸ்ரீமகா பிரத்யங்கிரா பாத கமலத்தை வாங்கி அன்னையின் நல்லாசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9025233300, 9840086373, 0444202-4647. ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. படக்காட்சி நீங்க பாத்துட்டு இருப்பீங்க இல்லையா? இப்ப நிறைய பேர் பாதகமலம் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனா வாங்க முடியாம தயிச்சு கொண்டிருக்கீங்க. வர பத்து, அதாவது செப்டம்பர் மாதம் 10-11 திகதிகள்ல சுவாமிகள் கோயம்புத்தூர் வர்றாங்க. அங்க இருக்கிறவங்க கூட நீங்க வந்து நேரடியா சுவாமிகள்கிட்ட வந்து வாங்கிக்கலாம் பாதகலம். ஆனா வர்றதுக்கு முன்னாடி நீங்க முன்பதிவு பண்ணுவீங்க, எத்தனை பேர் வர்றீங்கன்னு தெரிஞ்சாதான் அதுக்கேற்ற மாதிரி சுவாமிகள் பாதகமலம் கொண்டு வரலாம். தொடர்ந்து நம்ம இந்த பாதகமலம் பற்றிய தகவல் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சுவாமி சொல்லுங்க. சார், நிச்சயமாக அம்பாள் பாதம் இன்னைக்கு எவ்வளவு பேருட்டு இருக்கும், அவங்க எல்லாரும் அவங்க தலைமுறை நல்லா இருப்பாங்க. தலைமுறை தலைமுறையா நல்லா இருப்பாங்க. என்னன்னா இவங்களுக்கு அப்புறம் யாருக்கு பூஜை முறையோ ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்துருப்போம். அந்த பாதம் இருக்கிற வீட்டுல நிச்சயமாக ஐஸ்வர்யம் இருக்கும். அந்த ஐஸ்வர்ய பிரச்சனை, அதாவது பணம் இல்லாதவங்களுக்கு பாதகமலத்தை எவ்வளவு காலங்கள் கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆயிப்போச்சு. இன்னைக்கு வரைக்கும் பாதகமலத்தை வியாபாரமாக ஆக்கல. நீங்க அலுவலகத்துல வந்து பணம் கட்டிட்டா உடனே வந்து நீங்க அலுவலகத்துல வந்து பணம
எதையும் வாங்கிட்டு போக முடியாது. இது வியாபார பொருள் இல்ல, மீது எது வேணா வாங்கிட்டு போலாம். இப்ப கூட மகாபிரத்திங்கிற மூலிகை, அந்த மூலிகைகள் குருபேச்சில் வைக்கப்பட்ட மூலிகைகள் வந்து வாங்குறாங்க, அதை கூட என் கையால தான் கொடுக்குறேன். ஏன்னா நம்ம கிட்ட இருந்து போனா அவங்களுக்கு இன்னொரு நன்மை ஏதாவது ஒரு ரூபத்துல அப்படின்னு நம்ம கையால கொடுக்கறதுக்கு அவங்களும் வாங்கறதுக்கு தயாரா இருக்காங்க, நானும் கொடுக்க தயாரா இருக்கேன். என்ன இருக்கு அதுல? ரெண்டு பேரா இருக்கட்டும், பத்து பேரா இருக்கட்டும், பணம் என்பது ரெண்டாவது பட்சம். பணம் நீங்க எதுக்கு கொடுக்குறீங்கன்னா அதுக்குண்டான செலவினங்களுக்கு தான் கொடுக்குறீங்க, அதுவும் ஒரு குறிப்பிட்ட தொகை தான், ரொம்ப கம்மியா தான் வச்சிருக்கேன். இந்த பாதகமலம் வாங்க வர அத்தனை பேருக்குமே சில ரகசியங்கள் சொல்லப்படுது, மந்திரங்கள் சொல்லப்படுது. பிரத்திங்கிற காயத்ரி மந்திரம் புதுசா எழுதி எனக்கு சொல்லியிருக்கா, அதை சொல்லிட்டு இருக்கேன். ரெண்டு வாரம் ஆச்சு குரு பேச்சில் சொல்லியிருப்பேன், இப்ப வாங்க வர அத்தனை பேருக்கும் அந்த காயத்ரி மந்திரம் சொல்றேன். மகாபிரத்திங்கிற மகிமை உங்களுக்கு எல்லாருக்கும் உணரணும். அதே போல மகாபிரத்திங்கிற மகிமை செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி டி நகர்ல இருக்கு. அடுத்த வாரம் உங்களுக்கு அட்ரஸ் கொடுத்துருவேன், டி நகர்ல தான் நடக்குது. அந்த மண்டபத்துடைய அட்ரஸ் கொடுப்பேன், எல்லாரும் 2 மணிலிருந்து வந்து கலந்துக்கோங்க. ஆனா அந்த கலந்துக்கிறவங்க அத்தனை பேருமே அவங்களுடைய தொலைபேசி எண், பெயர், ஊர், எங்கன்னு வரும். ஒரு மகிமை என்ன நடந்தது ஒரு குறிப்பு நிச்சயமாக கொடுத்துட்டீங்கன்னா இந்த மகிமையின் நடந்தவர் எல்லாரும் வரலாம், ஆனா மகிமையின் நடந்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த பிரத்திங்கிரா உருவம் பொறித்த, ஸ்ரீசக்கரம் உருவம் பொறித்த காயினும் ஒரு மகா மூலிகையும் தெய்வ வசதி மூலிகையும் கொடுக்கப்படும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. வரலாம், நீங்க யாராவது வந்து பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பேரை கொடுங்க, வரலாம். எதுக்காக பேரை கொடுக்க சொன்னா எல்லாருக்கும் ஒரு வந்த அத்தனை பேருக்கும் பிரசாதம் கொடுக்கணும், அதெல்லாம் தயார்படுத்தி வச்சுக்கணும். அதுக்காக உங்க பேரை கொடுங்க. அனுபவம் இருக்கப்பட்டவங்க அனுபவங்களுடைய என்ன நடந்ததுன்னு ஒரு குறிப்பு கொடுங்க. இது நடந்ததுமா சின்னதாக அனுபவம் கிடைக்கும். சில பேருக்கு சிங்க முகம் தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தீபத்துல ஒளியில வேற மாதிரி அம்பாளுடைய உருவம் தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு விபூதியில குங்குமம், விபூதி குங்குமத்துல அம்பாள் உருவம் தெரிஞ்சிருக்கு. எத்தனையோ பேர் எங்கெங்கிருந்தோ பேசுறாங்க. இப்ப ஒருத்தங்க சுவிட்சர்லாந்துல இருந்து வந்திருந்தாங்க, ஒரு இன்னைக்கு நடந்த அனுபவத்தை சொல்றேன், 2 நாளைக்கு முன்னாடி நடந்த அனுபவம் ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன். அந்த அனுபவம் என்னாச்சுன்னா அவங்க வந்து என்கிட்ட ஜாதகம் பார்த்து போறாங்க, புதன்கிழமை பாத்துட்டாங்க போயாச்சு. பாதகமலம் வாங்கணும் ஆசை இருக்கு, அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்கு போயிட்டாங்க. ஆனா அவங்க அறையில போய் தங்கியிருக்காங்க, அவங்க கனவுல பாத்தீங்கன்னா வெறும் பாம்பு அவங்களை சுத்தி துரத்தி கடிக்கிற மாதிரி அவங்க அறையில இருக்குதான். அவங்க தங்கியிருக்கிற ஹோட்டல்ல அவங்க பயந்து ஒவ்வொருத்தரும் பயப்படுறாங்க. இது கனவுல நடந்திருக்கு, ஆனா அந்த கனவுல அந்த சர்பத்தை எடுத்தவர் யாருன்னு ஒரு சாமியார் வந்து எடுத்துட்டு போறாராம் வெளியில, அது யாருன்னு பார்த்தா நானு. அடுத்த நாளே பாதகமலம் வாங்க வந்துட்டேன், நான் கூப்பிடலையே. இத்தனை பேருக்கும் பாதகமலத்தை நான் உங்களுக்கு கொடுக்க முடியுமா? அப்ப என் ரூபமாக அவங்களை காப்பாற்றக்கூடியது அம்பாள் நான் இல்ல, அவதான். அவ அங்க முன்னாடி நிக்கிறான், அவங்களை காப்பாத்துறா. எந்த ரூபத்திலாவது கனவுல கூட அவ வந்தாலும் என் ரூபத்தை ஏன் அவ அனுப்பணும்? உங்க கனவுல நான் ஏன் உங்க விஷுவல்ல நான் வரணும்? அது அம்பாள். அதனால இது எல்லாமே அவளுக்கு தான். அப்ப சொன்னேன், கவலைப்படாதீங்க, அவதான் இருக்கா, உங்களை வாங்கன்னு ஒரு உணர்த்தி இருக்கா, அவங்க அடுத்த வாட்டி வாங்கிக்கலாம்னு நினைச்சிருக்கலாம், அவங்கள வாங்க சொல்லியிருக்காங்க. நான் அவங்களுக்கு சொன்னேன், கொரியர்ல அமிச்சா ஏதாவது உடஞ்சிரும், போகும்போது வாங்கிட்டு போங்க. வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க, இந்த உணர்வை சொல்லிட்டு போனாங்க. இது எதுக்கு சொல்ல வரனா, இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவங்கள் இருக்கும். இதை நேரடியாக வந்து சொல்லுங்க, எந்த அனுபவங்கள் இருக்கு, எப்படிப்பட்ட அனுபவங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதை பகிர்ந்துக்கும் போது இன்னும் அம்பாளை வழிபடுறவங்க நிறைய பேர் வழிபட ஆரம்பிப்பாங்க, வேற எதுவும் இல்லை. நிச்சயமா நம்ம தொடர்ந்து இந்த கடிதங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே நேயர் பாத்துட்டு நீண்ட நேரமா இருக்காங்க. வணக்கம், டேஷங்கரா பேர் சொல்லுங்க. ஹலோ, ஹலோ. ஓகே, நாங்க இந்த கடிதம் பாத்துடலாம் சாமி.
குருவே சரணம் ஜெய் பிரத்யங்கரா ஜெய் ஜெய் பிரத்யங்கரா ஐயா அன்னையின் அருள் இருந்தால் இந்த கடிதம் உங்கள் கண்களில் பட வேண்டும். நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மாத்தாண்டம் என்ற ஊரில் இருக்கின்றேன். என் கணவர் கார் ஓட்டுநர். நான் வீட்டில் இருந்தபடி பூக்கடைக்கு பூ கட்டி கொடுப்பேன். எங்களுக்கு ஒரு மகள், அவளுக்கு கல்யாணம் முடிந்துவிட்டது. எங்களுக்கு கொஞ்சம் கடன் உண்டு. கடன் தந்தவர்கள் முதலில் 2 வருஷம் கழித்து தந்தால் போதும் என்று சொன்னார்கள். பின்பு திடீரென்று வந்து 3 மாதத்தில் தர வேண்டும் என்று சொன்னார்கள். என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஊரை விட்டு போவதா, இல்லை உலகத்தை விட்டு போவதா, இல்லை நாங்கள் வசிக்கும் வீட்டை விற்பதா? நான் ரொம்ப மனமுடைந்து தொலைக்காட்சியில் சேனலை மாற்றி மாற்றி போட்டுக்கொண்டு இருந்த போதுதான் சங்கரா சேனலை பார்த்தேன். அதில் நீங்கள் சொன்ன ராகுகால பூஜை எனக்கு பிடித்தது. ஏப்ரல் மாதம் பார்த்தேன். தினமும் விளக்கு ஏற்றும் போது அன்னையின் மந்திரத்தை சொன்னேன். மே மாதத்தில் அன்னையின் படம் கிடைத்தது. அதன் பிறகு ஐயா சொன்னபடி ராகுகால பூஜை செய்து கொண்டு வந்தேன். என்ன அதிசயம், அம்மா என் கனவில் அம்மா மாதிரி ஒரு கூடையில் நிறைய ரோஜா பூக்களோடு வந்தாள். நான் ஒரு பூ கேட்டேன், 2 பூ தருகிறேன் என்று வலிய வந்து ரூபாய்கள் கடன் கொடுத்தார்கள் ஒருவர். அந்த கடனையும் அடைத்தோம். என் மகனுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்துள்ளது. என் கணவர் ஓட்டிய அம்பாசிடர் காரை கொடுத்து வேறு புதிய கார் வாங்கினார். என்னுடைய கோடி கோடி நன்றி ஐயாவுக்கும் சங்கரா டிவிக்கும் என்று கூறிவிட்டு ஒரு குறிப்பு கொடுத்திருக்காங்க சுவாமி. ஐயா எனக்கு ஒரு பாத கவலம் வாங்க வேண்டும் என்று ரொம்ப நாள் ஆசை, எவ்வளவு ரூபாய் என்று தெரியாது. என்னுடைய தொலைபேசி இலக்கம்னு கொடுத்திருக்காங்க. கீழே அவங்க வந்து மணிமேகலை என்றவங்க கொடுவம் குளம் மார்த்தாண்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில இருந்து பாருங்க. ராகுகால பூஜை ஏப்ரல் மாதத்திலிருந்து சேரன்னு எழுதியிருக்காங்க. இன்னைக்கு இது எந்த மாதம்? ஆகஸ்ட். ஒரு 4 மாதத்துல அவங்களுடைய மொத்த பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய சக்தி ராகுகால பூஜைக்கு இருக்கும்போது ஏன் செய்யக்கூடாது? இது கடிதம் நீங்க அவங்க எழுதினதுதான். அப்ப இந்த ராகுகால பூஜை மகிமையை தயவு செய்து ராகுகால பூஜையை செய்யுங்க. இவங்க எல்லாம் நேர்ல வந்து சொன்னா எனக்கு இன்னும் அற்புதம். இந்த நிகழ்ச்சி வாயிலாக சொல்றேன், கடிதங்கள் எழுதின அத்தனை பேருமே இன்னும் பல அனுபவங்கள் இருக்கும். வெளி ஊரில் உள்ளவர்கள் என்ன, அவங்க எல்லாம் வாங்க அன்னைக்கு வந்து சொல்லுங்க. அதை பகிர்ந்துக்கும் போது, நேரடியாக இருந்து பகிர்ந்துக்கும் போது பல பேருக்கு கண்ணில் தண்ணி வந்துடும். அதை நம்ம அந்த அந்த அனுபவத்தை கொடுக்கணும் தான். அந்த செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி சொல்லியிருக்கா, 2 மணிலிருந்து நீங்க 1 மணிக்கே அங்க வந்துடலாம். வந்து உட்கார்ந்து அந்த மாலை வேளையில டிஃபன் எல்லாம் கொடுத்துதான் அனுப்ப போறேன். எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்து அந்த மூலிகையெல்லாம் உங்க கையில கொடுத்து வாங்கிட்டு போவீங்க. அந்த அனுபவங்களை பகிர்ந்துக்கோங்க. இந்த கடிதம் மூலம் உங்களுக்கு என்ன புரிய வேண்டும்னா, ராகுகால பூஜை செஞ்சிருக்காங்க, எவ்வளவு பெரிய கடன்ல இருந்து மீண்டிருக்காங்க, கடனும் ஒருத்தவங்க கொடுத்திருக்காங்க. அம்பாள் உருவில ஒரு பெண் வந்திருக்காங்க, புரியுதுங்களா? ஒரு பூ கொடுத்திருக்காங்க, காசும் கடன் வட்டி இல்லாத கடன் கொடுத்திருக்காங்க, காரும் மாத்திருக்காங்க, குழந்தை படிச்சிருக்கான், குழந்தை கல்யாணம் ஆகி திருமணம் ஆகி குழந்தை இருக்கு, எல்லா கவலைகளும் தீர்த்து கொடுத்திருக்கானா? அதை ஏற்கனவே இவங்களுக்கு அம்பாளதான் நம்பணும்ன்ற ஒரு சக்தி இருந்தா இந்த அமைப்பு நடக்கும், புரியுதுங்களா? அதனால இப்ப ராகுகால பூஜையை சொல்றேன், நேரம் இல்ல. यार आज और एक एक्स की शादी अटेंड कर ली. अबे ओ குறிப்பு எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளரில் தண்ணி, ஒரு கிண்ணத்தில் கொட்டையை நீக்கிய 2 பேரிச்சம்பழம். கொட்டையை நீக்கிய பேரிச்சம்பழம்னே கடையில விக்குது, வாங்கிக்கோங்க. 2 சொட்டு தேன் விடுங்க, அம்பாள் முன்னாடி வச்சிருங்க. 2 அகல் தீபம் ஏத்துங்க. அது நெய் நல்லெண்ணெய் எது வேணாலும் இருக்கலாம், பஞ்சமுக தீபமாக இருக்கலாம், எதுவா இருந்தாலும் 2 அகல் தீபம் ஊதுபத்தி ஏத்தி வைத்து 108 முறை ஜெய் பிரத்திங்கிரே ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே சர்வமங்கள மாங்கல்யன் சொல்லி அம்பாளை வழிபடுங்கள். என்கிட்ட வந்திருக்கவங்க அத்தனை பேருக்கும் பிரத்திங்கிரா காயத்ரி குத்துருப்பேன். அந்த காயத்ரியை சொல்லிட்டு வாங்க. சொல்லி முடிச்ச உடனே ஊதுபத்தி எடுத்து காட்டி அம்பாள்கிட்ட அந்த பேரிச்சம்பளத்தை எடுத்து இப்படி காட்டுங்க. அதுக்கப்புறம் தண்ணி எடுத்து இப்படி காட்டுங்க அம்மானு சொல்லிட்டு கற்பூர ஆரத்தி காட்டி நமஸ்காரம் செய்யுங்க. இது எல்லா நாளும் செய்யுங்க. இன்று செய்த பேரிச்சம்பளம் தேனை அடுத்த நாள் ராகுகாலத்துக்கு முன்பு எடுத்து மாத்தி வச்சுட்டு பூஜை முடிச்சுட்டு சாப்பிடுங்க. இதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். இதுதான் ராகுகால பூஜை. இதை தொடர்ந்து வாழ்நாள் முழுதும் எல்லா நாளும் செய்யுங்க. இன்னைக்கு பார்த்தவங்க நாளையில இருந்து செய்ய ஆரம்பிங்க. நாளைக்கு பார்த்தவங்க செவ்வாய்க்கிழமை பார்த்தவங்க புதன் செவ்வாய்க்கிழமையே செய்யலாம். அதாவது உடனடியாக செய்ய ஆரம்பிங்க. ராகுகால பூஜை என்பது உங்கள் வாழ்நாளில் என்னைக்கும் ஒரு மகாசக்தி. எங்கேயுமே அவங்க போல, ஜோசியம் பாக்கல, சாமியாரை பாக்கல, ஜாதகம் பாக்கல, எதுவும் பாக்கல, டிவியை பார்த்தாங்க, சங்கரா டிவியை பார்த்தாங்க, அவ்வளவுதான். அப்ப இதுல இருந்து என்ன சொல்ல வரும், நீங்க பாக்கணும் இருந்தா விதி இருந்தா இந்த நிகழ்ச்சியை பாப்பீங்க, விதி இருந்தா இதை பார்த்து செய்வீங்க. எல்லோரும் ராகுகால பூஜை செய்து பயனடைய வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய நோக்கம்.
மகா மகிமை, அந்த பிரத்திங்கிற மகிமையை சொல்லணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய போன் நம்பர், உங்களுடைய பெயர், உங்களுடைய ஊர் இதை மட்டும் கொடுத்து பதிவு பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். வேற 31ஆம் தேதி அமாவாசை ஹோமங்கள் எல்லாம் நடக்குது இல்லையா, அதுக்கு பரிகாரங்கள் ஏதாவது பண்ணணும்? இல்லம்மா, 31ஆம் தேதி சண்டி ஹோமம். இந்த சண்டி ஹோமத்துல கலந்துக்கணுங்க, நேரடியாக வந்து கலந்துக்கலாம். அது போன வாரம் தப்பா சொல்லிட்டேன், திங்கக்கிழமைன்னு தேதியை கரெக்டா சொல்லி கிழமையை தப்பா சொல்லிட்டேன். அதனால புதன்கிழமை நடக்குது, நேரடியாக வந்து கலந்துக்கலாம். 8 மணிலிருந்து 1 மணி வரையும் நடக்கும். அதற்கு ஹோம சாமான்கள் என்னென்ன முடியுமோ வாங்கிட்டு வந்து கொடுங்க, அங்க உட்காந்து நேரா உட்காந்து பாருங்க, போதும், வேற எதுவும் வேண்டாம். அங்க கலந்துக்கிறதுல எந்த கட்டளையும் கிடையாது. நீங்க புடவை போடணும்னு நினைச்சீங்க, அங்கேயே புடவருக்கும் புடவை வந்து கொடுக்கலாம், எந்த தவறும் இல்லை. அங்கேயே வந்து புடவை வாங்கி அங்கேயே கொடுக்கலாம் ஹோமத்துல. அதில் அம்பாலை வந்து சந்தியுங்கள், அக்னியில அம்பாலை பாருங்க, வேற எதுவுமே வேண்டாம். ஒவ்வொரு இந்த மாதம் அதாவது 30ஆம் தேதி செப்டம்பர் மாதம் மகாலி அமாவாசை, அந்த மாதத்தில் தான் மாபெரும் அந்த அமாவாசை. மகாலி அமாவாசையில பரிகார ஹோமமாக நீங்க யாரும் வந்து கலந்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு மட்டும் சொல்லிடுறேன். இது யாரும் கலந்துக்க முடியாது, கலந்துக்கக்கூடிய விஷயம் இல்லை இது. அது என்ன ரகசியம்னு சொல்ல முடியாது. அதனால வேணுன்றவங்க இப்பயே 20 தேதிக்குள்ள ஜாதகத்தை பார்த்து தீர்வு எடுத்தா மட்டும்தான் 30ல கலந்துக்க முடியும். சரிங்களா, சந்தோஷம். இந்த நிகழ்ச்சி முடிவையும் தருணம் வந்தாச்சு சாமி. நிறைய விஷயங்கள் இந்த அரை மணி நேரத்தில் பகிர்ந்துகிட்டீங்க, எல்லாம் நேர்களுக்காக செஞ்சு கொண்டிருக்கீங்க. உங்களுடைய பணிவின் மேலும் தொடரும். இந்த நிகழ்ச்சியை கலந்து சிறப்பித்துக் கொடுத்த உங்களுக்கு நன்றி. ஜெய் பிரதிங்கரே, ஜெய் ஜெய் பிரதிங்கரே. என்ன நேர்களை நிகழ்ச்சி பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க சுவாமி. இன்னைக்கு கூட அவங்களுடைய அலுவலகத்துல இருப்பாங்க, 1 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் இருப்பாங்க. பாதகாமலத்தையும் நீங்க நேரடியா சுவாமி கிட்ட இன்னைக்கு கூட வாங்கிக்கலாம். அது தவிர வர்ற 10-11 செப்டம்பர் மாதம் 10-11ஆம் தேதி எல்லாம் கோயம்புத்தூர் வர்றாங்க. அங்க இருக்கிறவங்களும் வந்து பாதகாமலத்தை உங்களுடைய பேர் முகவரி எல்லாம் கொடுத்துட்டு வந்து வாங்கலாம். அதை தவிர இந்த நிகழ்ச்சியை பார்க்க தவணவங்க யூடியூப்ல ஸ்ரீ மகா பிரத்திங்கிற பீடம்னு டைப் பண்ணி பாருங்க. உங்களுடைய கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க gmail.com அதாவது ஸ்ரீ மகா பிரத்திங்கிற நேரம் gmail.com முகவரி இணையதள முகவரி எழுதி அனுப்பலாம். அதை தவிர பேஸ்புக்லயும் பிரத்யங்கரா தேவியை பற்றிய தகவல் எல்லாத்தையுமே நீங்க ஃபாலோ பண்ணலாம். தொடர்ந்து உங்களுடைய மகிமை அதாவது பிரத்யங்கரா அன்னையோட மகிமையை பற்றி உங்களுக்கு நேரடியா வந்து கலந்து பேசணுமா, செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி அதற்கான ஏற்பாடுகள் டிநகர்ல செஞ்சிருக்காங்க. அதை தொடர்பான விளக்கங்கள் கீழே வர ஸ்காலிங்களுக்கு அழைப்பை ஏற்படுத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம். அதிசயம், ஆச்சரியம், உலகிலேயே முதன் முதலாக உங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நொடியும் முழு வெற்றி பெற செய்கிறார் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ ஸ்ரீ மகா பிரத்யங்கரா பரமேஸ்வரியின் அருள் பெற்ற சுவாமி பிரத்யங்கரா தாசன். உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை பெற கணவன் மனைவி கருத்து வேறுபாடு நீங்க பிரிந்த கணவன் மனைவி சேர்ந்து வாழ திருமண தடை அகல குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர் குழந்தை பாக்கியம் பெற வேலை வாய்ப்பு பெற வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு பெற தொழில் வளர்ச்சி பெற சொந்த வீடு அமைய எந்த துறையிலும் வெற்றி பெற உயர்வு பெற புகழ் பெற செல்வம் பெற உங்களுக்கு எப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு இருந்தாலும் உங்களது கர்ம வினை அகல அதிலிருந்து மீள மாதங்களோ வருடங்களோ காத்திருக்க வேண்டாம். உங்கள் வாழ்வில் எவ்விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் அனைத்து பிரச்சனைகளில் இருந்து விடுபட ஒருமுறை பரிகாரம் செய்து கொண்டால் சர்வ வளங்களும் நலங்களும் பெற்று சந்தோஷமும் நிம்மதியும் மற்றும் அம்பாளின் அனுக்கிரகமும் பெறலாம். அம்பாளின் அருளால் அவளுடைய நுண்ணிய உபாசன பூஜை பரிகார முறையில் தீர்வு அளிக்கிறார் சுவாமி பிரத்யங்கராதாசன். சுவாமி பிரத்யங்கராதாசன் அவர்களை தினமும் நேரில் சந்திக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி 5 மாருதி பிளாட் கீழ்த்தளம் கிருஷ்ணசாமி தெரு ஜாய் அலுக்கா சரியில் டிநகர் சென்னை 617. தொலைபேசி எண் 044-4202-4647. செல் 90-2523-00 மற்றும் 98-400-86373. இமெயில் spiritualastro@yahoo.com. வெப்சைட் www.spiritualastro.com.